ஹலோ காய்ஸ், திஸ் இஸ் ஜேக்கப் ஃப்ரம் ஜெர்பின் கேபிட்டல்ஸ். இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, டுடே மார்க்கெட்டோட இருக்கா பார்க்க போகிறோம். ஸோ இன்றைக்கி வந்து மார்க்கெட் ஃபுல்லாகவே சைட்வைஸில் தாங்க இருந்துச்சு. மார்னிங் வந்து சின்ன ஒரு கேப்பப் தான் ஓப்பன் ஆச்சு. ஓப்பன் ஆனதுலேருந்து ஈவினிங் க்ளோஸ் ஆகிற வரைக்கும் எந்த டைரெக்ஷனும் இல்லை. ஸோ இன்றைக்கி ஆப்ஷன் செல்லிங்கில் நான் டைரெக்ஷனல் ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு செம்ம ப்ராஃபிட் கிடச்சிருக்கும். ஸோ மார்க்கெட் பார்த்திங்கன்னா இந்த டிசம்பர்லேருந்து ட்ரெண்ட் ஃபாலோவிங் பண்ணுறவங்களுக்கு ப்ராஃபிட் கொடுத்துருக்கு. சைட்வைஸ் மார்க்கெட்டை பிக்கப் பண்ணுறவங்களுக்கு நல்லா ப்ராஃபிட் கொடுத்துட்டே இருக்குது இப்போ. ஸோ ஃபஸ்ட் வீக் தான் இப்போ க்ளோஸ் ஆக போது, நெக்ஸ்ட் வீக்கில் வந்து எப்படி இருக்க போகுதுன்னு தெரி மார்க்கெட் தெரியல. இன்றைக்கி வந்து நிஃப்டியை பார்த்திங்கன்னா கரெக்டாக ஒரு மார்னிங் ஓப்பன் ஆனதுலேருந்து ஒரு 11:30 வரைக்கும், 11:40 சம்திங் வரைக்குமே பார்த்திங்கன்னா ஃபுல் சைட்வேஸ் தான். கீழே போகிறது, மேலே போகுது, கீழே போகுது, எங்கேயுமே ஒரு பிரேக் அவுட் கொடுக்கவே இல்லை. அதுக்கப்புறம் 11:45 கடுத்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் டவுன் டன் கொடுத்துச்சு. இப்போ கீழே வரும்போது ஓகே, இந்த கேப்பை ஃபில் பண்ண எல்லாத்துக்கும் தெரியும், ஆனால் அது சின்ன கேப் தான். பேங்க் நிஃப்டியில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெரிய கேப் இருக்கும். நிஃப்டியில் பார்த்தீங்கன்னா சின்ன கேப் தான் ஃபில் ஆகி கரெக்டாக டவுஜி கேண்டில் ஃபார்ம் ஆகி அகைன் மார்க்கெட் என்னாச்சுன்னா ரிவர்ஸ் ஆகி திரும்ப மேலே போயிடுச்சு. இந்த இடத்துல கேண்டில் பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய கேண்டில் எதுவுமே இல்லை. பாருங்களேன், ஒரு விக்ஸு கூட எதுவுமே ஃபார்ம் ஆகலை, ஸ்மூத்தாக போச்சு. இன்றைக்கி நார்மல் மார்க்கெட்டில் எப்படி திரும்ப இருக்கும், ஒரு விக்ஸ்னால் மேலே போயிட்டு ஒரு ஸ்டாப்ல ஹிட் ஆகிட்டு திரும்ப கீழே வரும், திரும்ப கீழே ஹிட் ஆகிட்டு மேலே போகும். ஸோ அந்த மாதிரி எதுவுமே இல்லை, ஸ்மூத்தாக அப்படியே பொறுமையாக கீழே இறங்குச்சு, பொறுமையாக மேலே போயிட்டே இருந்துச்சு. ஸோ எந்த ஒரு இஷ்யூமே இல்லாமல் தான் வந்து இன்றைக்கி மார்க்கெட் வந்து நல்லா ட்ரேட் ஆச்சு. ஸோ இந்த மார்க்கெட்டை பார்த்தீங்கன்னா லாஸ்ட் வீக்கிலேருந்து ஃபுல்லாமே வந்து ஒரு அப் ட்ரெண்டில் தான் மார்க்கெட் போயிட்டுருக்கு. ஸோ இதனால் ஆப்ஷன் பையர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா ப்ராஃபிட் எடுத்திருப்பாங்க இந்த இடத்துல. ஸோ இதுக்கப்புறம் வந்து மார்க்கெட் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து சைட்வேஸ்னு போக சான்சஸ் நிறையா இருக்குது. ஸோ இப்போ தான் வந்து நம்மளுடைய ஸ்ட்ராட்டஜி ஒர்க் ஆகுதா இல்லையான்றதை நம்ம டெஸ்ட் பண்ண முடியும். ஏன்னா சைட்வேஸில் தான் நம்மளுடைய மார்க்கெட் வந்து நம்மளுக்கு அதிகமாக லாஸ் கொடுக்கக்கூடாது, அதிகமாக டவுன் கொடுக்கக்கூடாது. அப் ட்ரெண்டில் கண்டிப்பாக ப்ராஃபிட் கொடுக்கும் நம்மளுக்கு தெரியும். அதே மாதிரி டவுன் ட்ரெண்ட்லேயே கொடுக்குமா இல்லையான்னு நம்ம செக் பண்ணி பார்க்கணும். அது இல்லாமல் சைட்வேஸில் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணது அதையும் நம்ம செக் பண்ணி பார்க்கணும். ஓகேங்களா? ஸோ இதுக்கப்புறம் நம்ம டெய்லி போஸ்ட் பண்ணுற வீடியோ கண்டிப்பாக பாருங்கள். ஏன்னா நம்ம வந்து ஒரு ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ஸ்டேட்மெண்ட்டை வந்து நான் ஷேர் பண்ணுறதுக்கு பதிலாக நான் உங்களுக்கு ஒரு பேட்டர்னோ ஒரு டெக்னிக்கல் அனாலிசிஸோ இல்லை ஒரு இண்டிகேட்டர் பற்றியோ நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணும்போது நீங்களும் லேர்ன் பண்ணிட்டே வருவீங்க. ஸோ அதுக்காக தான் நான் வந்து இந்த வீடியோ வந்து டெய்லி போஸ்ட் பண்ணுறது. ஓகேங்களா? ஸோ டுடே நான் என்னுடைய ப்ராஃபிட் அண்ட் லாஸ் பார்த்திங்கன்னா எனக்கு இன்றைக்கி எதுவுமே என்ட்ரி கிடைக்கவே இல்லை. ஆல்மோஸ்ட் மார்க்கெட் சைட்வைஸ் இருந்தனால என்னால் எந்த இடத்துலையுமே என்ட்ரி கொடுக்கவும் முடியல. ஏன்னா நம்மளுக்கு வந்து அஸ் பர் இண்டிகேட்டர் ஸ்ட்ராட்டஜி படி ஆர்எஸ்ஐ வந்து எந்த இடத்துலையுமே வந்து நம்மளுக்கு அப்போ 70 மேலே க்ளோஸ் ஆகலை. அதேமாதிரி டவுன் ட்ரெண்ட் வரும்போதுமே நம்ம வந்து நம்மளுக்கு வந்து அந்த ஸ்ட்ராட்டஜி அப்ளிகபிள் ஆகலை. ஏன்னா நம்மளுக்கு வந்து அந்த என்ட்ரி கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆன மாதிரி தான் நான் என்ட்ரி எடுப்பேன். ஸோ அந்த என்ட்ரி கண்டிஷன் எதுவுமே எனக்கு சாட்டிஸ்ஃபை ஆகலை. ஸோ பிளிஞ்சர் பேண்ட் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ரெசிஸ்டன்ஸ்க்கு மேலே க்ளோஸ் ஆனால் தான் வந்து நான் வந்து என்ட்ரி எடுப்பேன். அதே மாதிரி கீழே டவுன் ட்ரெண்ட் போகும்போது சப்போர்ட்டுக்கு கீழே க்ளோஸ் ஆனால் தான் நான் அடுத்த என்ட்ரி எடுப்பேன். ஸோ மார்க்கெட் பார்த்திங்கன்னா இந்த பிவோட் பாயிண்ட்டுக்கும் இந்த சப்போர்ட் லெவலுக்கு மட்டுமே தான் வந்து ஃபுல்லாமே எனக்கு ஃபுல்லாக ட்ரேட் ஆச்சு. ஸோ ஆப்ஷன் பையிங்கில் நான் பேப்பர் ட்ரேட் பண்ணிட்டுருக்கேன். அதில் பார்த்திங்கன்னா எனக்கு ஆல்மோஸ்ட் எனக்கு வந்து எவ்வளோ ப்ராஃபிட் கிடச்சிருக்குன்னா இதில் பாருங்கள், 3%. ஸோ நான் வந்து இதில் 15,000 அதாவது 3% டார்கெட் வச்சுருக்கேன். டார்கெட் வந்து ஹிட் ஆயிடுச்சு. என்னுடைய ஸ்ட்ராட்டஜிலேயே வந்து டார்கெட் இதுவரைக்கும் ஹிட் ஆனதில்லை. பட் இருந்தாலும் எனக்கு வந்து இந்த நம்ம பேப்பர் ட்ரேட் பண்ணும்போது இன்றைக்கி மார்க்கெட்டில் ஹிட் ஆயிருக்கு. பட் இதே மாதிரி எல்லா நாளுமே ஹிட் ஆகுமா அப்படின்றது 90% கண்டிப்பாக நடக்காது. ஏன்னா ஆப்ஷன் செல்லிங்கில் ப்ராஃபிட் கொடுக்கும். பட் இந்த மாதிரி வந்து ரொம்பையும் டைம் டிகே நடக்கிறது இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 100 days 1 time 2 time அந்த மாதிரி தான் கிடைக்கும். ஏன்னா ஆப்ஷன் பையர்ஸ்க்கும் ஆப்ஷன் செல்லர்ஸுக்கும் இதே மாதிரி தான் நடந்துட்டுருக்கும். எல்லா நம்மளுமே யாருக்கும் எல்லா ஸ்ட்ராட்டஜி எந்த டைமே ஒர்க் ஆகாது. நம்மளுடைய ஸ்ட்ராட்டஜி எப்போ ஒர்க் ஆகுன்றதை வந்து நம்ம செக் பண்ணி பார்த்துட்டு அதுபடி தான் நம்ம ட்ரேட் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ டுடே பையிங் அக்கௌண்ட்டில் பார்த்திங்கன்னா எனக்கு எதுவுமே வந்து நீங்கள் ட்ரேடிங் எடுக்கவே இல்லை. ஸோ ஆல்மோஸ்ட் நேற்றுக்குரிய ப்ராஃபிட்டுடைய குமுலேட்டிவ் ஆர்ஓஐ தான் நான் இந்த இடத்துல போட்டிருக்கேன். ஸோ டுடே நான் என்ட்ரி டேக்கன். ஓகேங்களா? ஸோ பேண்டில் நான் செக் பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு. பொசிஷன் தப்பி பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து எந்த ஆர்டர்ஸுமே எனக்கு வந்து எனக்கு எதுவுமே வரல இன்றைக்கி. அதே மாதிரி மேலே ஆர்டர்ஸில் செக் பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு. ஆர்டர்ஸில் பார்த்தீங்கன்னா ஆர்டர்ஸ். ஓகேங்களா? எந்த ஆர்டருமே எனக்கு இன்றைக்கி எக்ஸிக்யூட் ஆகலை. ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து இன்றைக்குரிய நிலைமை. நாளைக்கு எப்படி இருக்க போகிறன்றது நம்ம யாருக்குமே தெரியாது. நாளைக்கு மார்க்கெட் 9:30 நம்ம வந்து என்ட்ரி எடுக்கும்போது நம்மளை பார்த்துக்கலாம் எப்படி இருக்குன்ட்டு. ஓகேங்களா? ஸோ அது வரைக்கும் நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா புது புது வீடியோலாம் நிறைய பார்த்துக்கிட்டு இருங்க. யூடியூப்பில் ஏகப்பட்ட வீடியோஸ் இருக்குது. ஸோ நீங்கள் வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜி ஃபாலோ பண்ணுங்கள், அந்த ஸ்ட்ராட்டஜி பேக் டெஸ்ட் எடுங்க, அதுக்கு ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் ஃபாலோ பண்ணுங்கள், அதுக்கு மணி மேனேஜ்மெண்ட் ஃபாலோ பண்ணுங்கள், அதுக்கு வந்து டார்கெட் எப்படி செட் பண்ணுறது, எப்படி என்ட்ரி எடுக்கிறது, எக்ஸிட் கண்டிஷன் எப்படி கொடுக்குறது, ஸோ எதை கொடுத்தா நல்லாயிருக்கும் அப்படின்றத பேக் டெஸ்ட் எடுத்து பாருங்கள். ஓகேங்களா? நீங்கள் வந்து வேறு ஏதாவது இதை பற்றி பேசுங்க. எனக்கு இந்த இண்டிகேட்டர் பற்றி எனக்கு டவுட் இருக்குது, வேறு எந்த டாப்பிக்காக இருந்தாலும் சரி, ஷேர் மார்க்கெட் ரிலேட்டடாக உங்களுக்கு எந்த டவுட் இருந்தாலும் சொல்லுங்கள். நம்ம வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் போடலாம். ஓகேங்களா? எனக்கு வந்து கண்டென்ட் கிடைக்கலன்றதுக்காக இல்லை, நம்ம சொல்கிற கண்டென்ட்டு யூஸ்ஃபுல்லாக 4 பேருக்கு போகணும். நான் வெறும் சும்மா என்னோடய பீனல் காட்டிட்டு எனக்கு இது எவ்வளோ ப்ராஃபிட் வந்துச்சு, இவ்வளோ லாஸ் வந்துச்சு, இவ்வளோ என்ட்ரி கிடச்சுன்னு புள்ளி சொல்லிட்டு போகிறதுக்கு நீங்கள் எப்படி கற்றுக்குவீங்க? நீங்கள் கற்றுக்கணும் அப்படின்னா என்னை ஃபாலோ பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு சில விஷயத்தை நீங்கள் கற்றுக்குங்க. அந்த கற்றுக்கிற விஷயத்தை நீங்கள் நாளைக்கு உங்களுடைய லைவ் அக்கௌண்ட்டில் இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது உங்களுக்கு அப்போ தான் அந்த ரிசல்ட் தெரியும் அப்படின்னு. ஓகேங்களா? அதே மாதிரி வீடியோ வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாத கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நிறைய பேர் வந்து பார்க்குறீங்க பட் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்கிறீங்க.
அண்ட் ஆல்சோ உங்களுக்கு வேறு ஏதாவது சஜஷன் இருந்துச்சுனாலும் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள், நம்ம அதை பற்றி பேசுவோம். ஓகே, தேங்க்யூ.